டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நியூ சிலபஸ் வைஸ் இந்திய தேசிய இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நியூ சிலபஸ் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற தலைப்பில் இருக்கும். அந்த லிங்க்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு. நீங்கள் இன்னும் முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. 12th நியூ ஹிஸ்ட்ரி புக்கில் வால்யூம் 1 இருக்க அலகு 7 வந்து பார்க்க போகிறோம். அலகு 7 தலைப்பு வந்து இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். இங்கே கீழே வந்து பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா கற்றலின் நோக்கங்கள். இந்த லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம கிரிப்ஸ் தூதுக்குழுவின் வருகையும் அதன் தோல்வியும் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கமும் காந்தியடிகளின் செய்யலது செத்துமடி முழக்கமும் இதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது சுபாஷ் சந்திர போஸும் இந்திய தேசிய இராணுவமும் பார்க்க போகிறோம். ராஜாஜியின் சமரச முன்மொழிவும் வேவல் திட்டமும், அப்புறம் ராயல் இந்திய கடற்படையின் கழகம் 1946 இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் மவுண்ட்பேட்டன் திட்டமும் இந்திய பிரிவினையும் பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல அறிமுகம் பார்க்கலாம். காந்தியடிகளுடைய அக்டோபர் 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை துவங்கியதன் மூலமாக காங்கிரஸ் இயக்கத்தின் மன வலிமையை உறுதிப்படுத்தினார் காந்தியடிகள். காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரகத்தை எப்போ வந்து துவங்கினார் அப்படின்னா அக்டோபர் 1940 இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோடைய தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரஸோடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது காந்தியடிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்திச்சு. அதனால் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பதவி வந்து திறந்தார். அதுக்கப்புறமா சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற கட்சியை வந்து தொடங்கினார். அப்புறமா பிரிட்டிஷ்காரங்களுடைய கைது நடவடிக்கையினால் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி அப்புறம் சிங்கப்பூருக்கு தப்பிச்சு போனார். அங்கே போய் அங்கே இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி காங்கிரஸ்லேருந்து தனியாக வந்து தனிச்சு புரட்சிகர நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டார் சுபாஷ் சந்திர போஸ். அப்புறம் அதிருப்தியிலிருந்த தேசியவாதிகளை அரவணைக்கிற மாதிரி மார்ச் 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிச்சு. கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு எப்போ வருகை புரிஞ்சிச்சு அப்படின்னா 1942. ஆனால் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவால் எந்த ஒரு பலனும் இருக்கிறதா தெரியலை. காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்த முடிவு செஞ்சார். ஆனால் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸோடைய எல்லா தலைவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா கைது செஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்த முடிவு செஞ்சதுனால எப்போ வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடத்த முடிவு செஞ்சார் காந்தியடிகள்னா 1942. இந்த மாதிரி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்ததுனால பிரிட்டிஷ்காரங்க காங்கிரஸோடைய எல்லா தலைவர்களையும் கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. அப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தையும் வந்து அடக்கிட்டாங்க. அப்புறம் காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா மே 1944 வரைக்கும் சிறையில் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் அந்த அமைச்சரவை தூதுக்குழுவோடைய திட்டம் காங்கிரஸுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. இருந்தாலும் பாகிஸ்தான் உருவாக்குறத எதிர்பார்த்த ஜின்னாவும் முஸ்லீம் லீக்கும் நேரடி நடவடிக்கை நாளுக்கு வந்து அழைப்பு விடுத்தாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வங்காளத்தில் வன்முறை வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி போன லெசனில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் ராயல் இந்திய கடற்படை கழகத்தில் வந்து ஈடுபட்டதுனால பிரிட்டிஷ்காரங்களை ரொம்பவும் வேகமாக இந்தியாவுக்கு விடுதலை வழங்க காரணமாக இருந்துச்சு. அப்புறம் விடுதலை வழங்குறதுக்காகவும் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டு துணைக்கண்டம் பிரிக்கிறத மேற்பாடவே இடமும் மவுண்ட்பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா வைசிராயா அதாவது அரச பிரதிநிதியாக இந்தியாவுக்கு வந்து நியமிக்கப்பட்டார். மவுண்ட்பேட்டன் எதனால் வந்து வைசிராயா நியமிக்கப்பட்டார் அப்படின்னா விடுதலையை வழங்குறதுக்கோ இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டு நாடுகளை வந்து பிரிக்கிறத மேற்பார்வைய இடம் தான் மவுண்ட்பேட்டன் வந்து அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்தது தனிநபர் சத்தியாகிரகம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெருவாரியான மக்களை உள்ளடக்கிய இயக்கங்களை காந்தியடிகளை வந்து பார்த்திங்கன்னா நடத்தி வந்தார். அதுக்கப்புறமா சர்வாதிகாரத்துக்கு எதிரான போரை வலுவிழக்க செய்யாமல் இருக்க தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்ற வழியை வந்து கையிலெடுத்தார் காந்தியடிகள். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு இயக்கம் வந்து நடத்தினார் அப்படின்னா அந்த இயக்கங்களுடைய தலைவர்களை வந்து கைது செஞ்சுட்டா அந்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்று போயிடும், நடக்காமல் நின்றுடும். அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா பிரிட்டிஷ் சர்வாதிகாரத்துக்கு எதிரான போரை வலுவிழக்காமல் செய்ய இந்த மாதிரி முன்னே தலைவர்களெல்லாம் கைது செஞ்சிட்டாங்கன்னா போராட்டம் வந்து வலுவிழந்துடும். வலுவிழக்காமல் இருக்க என்ன பண்ணார்னா
தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்ற வழியை வந்து கையிலெடுத்தார் காந்தியடிகள். இங்கே பாருங்கள், இதுதான் மகாராஷ்டிராவில் இருக்க பாவனர் ஆசிரமம். வினோபாபாவே மகாராஷ்டிராவில் அமைந்த தனது பாவனர் ஆசிரமத்து அருகே, அதாவது இந்த பாவனர் ஆசிரமம் யாருடையதுன்னா வினோபாபாவேது, அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் 1940 அக்டோபர் 17 வந்து பார்த்தீங்கன்னா முதல் சத்தியாகிரகத்தை நடத்ததின் வாயிலாக இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பெற்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முதல் சத்தியாகிரகம் எங்கே வந்து தொடங்கப்பெற்றதுன்னா 1940 அக்டோபர் 17 வந்து தொடங்கப்பட்டுச்சு. எங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்க பாவனர் ஆசிரமத்தின் அருகே வந்து நடத்தப்படுறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1940 இந்த இயக்கம் முடிவுக்கு வந்ததாக அறிவிச்சிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தனிநபர் சத்தியாகிரகம் எப்போ வந்து தொடங்கப்பட்டுச்சுன்னா 1940 அக்டோபர் 17. அதுக்கப்புறம் காந்தியடிகள் இந்த தனிநபர் சத்தியாகிரகம் முடிவுக்கு வந்ததை எப்போ அறிவிச்சாருன்னா டிசம்பர் 1940. அதுக்கப்புறம் சில மாற்றங்களுக்கு அப்புறமா மறுபடியும் ஜனவரி 1941 இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா சத்தியாகிரகமாக உருவெடுத்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1941 மறுபடியும் திரும்ப பெறதை அறிவித்தார் காந்தியடிகள். அதாவது மறுபடியும் வந்து இந்த சத்தியாகிரகம் எப்போ வந்து உருவெடுத்துச்சுன்னா ஜனவரி 1941, மறுபடியும் ஆகஸ்ட் 1941 இதை வந்து திரும்பி பெறதா அறிவிச்சிட்டாங்க. அடுத்தது ஆகஸ்ட் நன்கொடை. தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரச பிரதிநிதி லின்லித்கோ பிரபுவோடைய ஆகஸ்ட் கொடைக்கு காங்கிரஸ் கொடுத்த பதிலடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் கொடை வந்து எதுக்குன்னா என்னென்னா தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அரச பிரதிநிதி லின்லித்கோ பிரபு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஆகஸ்ட் கொடை அப்படின்னு வந்து கொண்டு வந்தார். அதுக்கு காங்கிரஸ் கொடுத்த பதிலடி தான் இந்த தனிநபர் சத்தியாகிரகம். சரி, லின்லித்கோ பிரபு அழிக்க முன் வந்தது என்ன ஆகஸ்ட் கொடை அப்படின்ற பேரில்? எப்போ வந்து ஆகஸ்ட் கொடை அப்படின்னு அழிக்க முன் வந்தார்னா லின்லித்கோ பிரபு 1940 ஆகஸ்ட் 8 வந்து முன் வந்தார். சரி, என்னென்னலாம் இந்த ஆகஸ்ட் கொடையில் இருக்குன்னு பார்க்கலாம். வரையறுக்கப்படாத ஒரு தேதியில் டொமினியன் அந்தஸ்து, வரையறுக்கப்படாத அதாவது இன்னுமே சொல்லப்படாத ஒரு தேதியில் டொமினியன் அந்தஸ்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதிகமான இந்தியர்களை கொண்டு அரச பிரதிநிதியின் குழுவை, அதாவது ஒரு செயற்குழுவை விரிவாக்க செய்கிறது. அப்புறம் இந்திய உறுப்பினர்களை கொண்ட போர் ஆலோசனை குழுவை வந்து உருவாக்குறது, சிறுபான்மையரின் உரிமைகளை வந்து அங்கீகரிக்கிறது, போருக்கு அப்புறமா இந்திய மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் சாசனத்தை ஏற்ற இருக்க உரிமையை ஏற்றுக்க, அதற்கு எதிர்காலத்தில் வாய்ப்பளிக்க உறுதியளித்தல், இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் கொடை அப்படின்ற பேரில் லின்லித்கோ பிரபு வந்து பார்த்திங்கன்னா 1940 ஆகஸ்ட் 8 அழிக்க முன் வந்தார். இதுக்கு பதிலடி கொடுக்க தான் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். அடுத்தது காங்கிரஸிலிருந்து போஸ் நீக்கப்படுதல். காங்கிரஸுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1938 39 4.5 மில்லியன் அப்படின்ற நிலையில் இருந்துச்சு. அப்புறம் 1940 வந்து பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் அப்படின்ற அளவுக்கு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ்குள்ளே சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஓரங்கட்டப்பட்டதுனால அந்த அமைப்பில் இருக்க முக்கிய மேல்மட்ட தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸோட ஒத்துழைக்க மறுத்தாங்க. அதனால் கல்கத்தாவில் நடந்த அனைத்து இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதவியிலிருந்து விலகினார். அதுக்கப்புறமா ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். போஸ் வந்து காங்கிரஸுக்குள்ளே செயலாற்ற விரும்பி ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து உருவாக்குனார். அவர் அப்படி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து உருவாக்குனாலும் ஆகஸ்ட்டு 1939 வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸில் இருந்து எல்லா பொறுப்புகள்லையும் இருந்து விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது லாகூர் தீர்மானம். இஸ்லாமியர்களுக்கான தனி நாடு கோரிக்கையுடைய துவக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1930 கிழக்கு அப்புறம் வடமேற்கு இந்தியாவில் தனிப்பகுதி அப்படி இல்லைன்னா சில பகுதிகள் அப்படின்ற நிலையில் இருந்துச்சு. எப்போனா 1930. அப்புறம் 1900 மார்ச் 23 வந்து பார்த்தீங்கன்னா லாகூரில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மூலமாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய கட்டத்தை வந்து எட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. லாகூர் தீர்மானம் எப்போ வந்து நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா 1940 மார்ச் 23 நோட் பண்ணிக்கோங்க. இதோடைய துவக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1930 கிழக்கு அப்புறம் வடமேற்கு இந்தியாவில் தனிப்பகுதி அப்படின்னு இருந்துச்சு, அல்லது சில பகுதிகள் அப்படின்ற நிலையில் இருந்து தான் 1940 மார்ச் 23 லாகூரில் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்போ தான் இது வந்து ஒரு முக்கிய கட்டத்தை வந்து எட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
லாகூர் தீர்மானம் எப்போ நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா 1940 மார்ச் 23 லாகூரில் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்புறம் இந்த லாகூர் கோரிக்கை இருக்குது பார்த்தீங்களா, இதை முஸ்லீம் லீக் கட்சியும் அதன் ஆதரவாளர்களும் முன்வைக்க பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டுதலாக இருந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அச்சு நாடுகள் அப்படின்னு எதை எதை சொல்கிறாங்கன்னா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இதை தான் வந்து அச்சு நாடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் இதை அச்சு நாடுகள்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிரி நாடுகள், அதனால் இதை அச்சு நாடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போஸ் ஒருத்தர் மட்டும்தான் நேச நாடுகளோட ஒத்துழைக்காமல், மற்ற நேச நாடுகளோட ஒத்துழைக்காமல் அச்சு நாடுகளை வந்து ஆதரித்தார் போஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அச்சு நாடுகள் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரிகள், அதனால். ஜப்பான் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் முன்னேறி வந்ததுனால பிரிட்டிஷ் படைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனால் விடுதலைக்கு ஒப்புதல் வழங்காமலேயே போர் முயற்சிகளை இந்தியர்களுடைய ஒத்துழைப்பை பெற வேண்டிய அவசரமான சூழல் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு. இதனால் போர்க்கால அமைச்சரவையை தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அப்புறம் சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸை காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்த வந்து அனுப்பி வச்சாங்க. ஏன் அப்படின்னா ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசிய பகுதியில் வந்து முன்னேறி வந்துச்சு, இதனால் பிரிட்டிஷ் படைகள் வந்து பார்த்திங்கன்னா பின்னோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு, வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் விடுதலைக்கு ஒப்புதல் வழங்காமலேயே போர் முயற்சிகளை இந்தியர்களுடைய ஒத்துழைப்பை பெற வேண்டிய அவசரமான சூழல் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களை ஏற்பட்டுச்சு. இதனால் போர்க்கால அமைச்சரவை தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அப்புறம் சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸை வந்து காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்ததுக்காக அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு, முதல்ல தென்கிழக்கு ஆசியாவில் ஜப்பானின் அத்துமீறல் வந்து பார்க்கலாம். பிரான்ஸு, போலாந்து, பெல்ஜியம், நார்வே, ஹாலாந்து இந்த மாதிரியான நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வசம் சிக்கிச்சு. பிரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நிறைய பின்னடைவுகளை வந்து எதிர்கொண்டுச்சு. அதில் ரொம்பவும் முக்கியமானதாக கருதப்படுறது என்ன அப்படின்னா, தென்கிழக்கு ஆசியாவுக்குள்ளே ஜப்பான் படை வந்து வந்தது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பிரிட்டிஷ் பின்னடைவுக்கு காரணம். இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா முத்து துறைமுகம் பேர்ல் ஹார்பர் அப்படின்ற அமெரிக்க துறைமுகம் வந்து 1941 டிசம்பர் 7 தாக்கப்பட்டது தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேர்ல் ஹார்பர் எப்போ வந்து தாக்கப்பட்டுச்சுன்னா 1941 டிசம்பர் 7. அப்போது அமெரிக்க அதிபரான ரூஸ் வெல்டும் அப்புறம் சீன குடியரசுத் தலைவர் ஷியாங் கே ஷேக்கும் ஜப்பானுடைய அதிரடி போக்கை நிறுத்த வந்து முன்வந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இருந்த அமெரிக்க அதிபர் யார் அப்படின்னா ரூஸ் வெல்டும் அப்புறம் சீன குடியரசுத் தலைவர் யாருன்னா ஷியாங் கே ஷேக்கும். அப்புறம் இவங்களுடைய கண்காணிப்பு கவனத்துக்குள்ளே இந்தியா சென்றதுனால அவங்களுடைய பிரதமர் சர்ச்சில் இந்திய மக்களுடைய முழு ஒத்துழைப்பை பெறக்கோரி அழுத்தம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அமெரிக்க அதிபர் அதிபரும் சீன குடியரசுத் தலைவரும் ஜப்பானுடைய அதிரடி போக்கை நிறுத்த முன்வந்தாங்க. அப்புறம் ஜப்பான் படைகள் வந்து பார்த்திங்கன்னா 1941 முடிவில் பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, இந்தோசீனா, இந்தோனேஷியா, மலேசியா, பர்மா இந்த மாதிரியான பகுதிகளை அவங்களுக்கு கீழே மண்டியிட வச்சுது ஜப்பான். அப்புறம் இந்தியாவுடைய வழக்கெல்லை வழியாக நுழைய தயாராச்சு ஜப்பான். தென்கிழக்கு ஆசியாவுடைய வீழ்ச்சி பிரிட்டிஷையும் இந்திய தேசிய காங்கிரஸையும் கவலையடைய செஞ்சிச்சு. பிரிட்டிஷ் படைகளை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து நிற்காமல் பின்வாங்கிடுச்சு. அப்புறம் பிரிட்டிஷ் படையிலிருந்த இந்திய இராணுவ வீரர்களை வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானிய படைகளால் விடுவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் உருவான இந்திய தேசிய இராணுவம் இந்த நிலையிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எழுந்துச்சு. இதை பற்றி நம்ம தொகுதி 7.3 வந்து விரிவாக பார்க்கலாம். சர்ச்சில் கல்கத்தாவும் மதராஸும் ஜப்பானியர் பிடியில் விழக்கூடும் அப்படின்னு வந்து பயந்தார். காங்கிரஸ் தலைவர்களும் அப்படி தான் வந்து பயந்ததுனால போர் நடவடிக்கைகளில் ஒத்துழைக்க வழி செய்கிற ஒரு கௌரவமான வாய்ப்பை வந்து எதிர்பார்த்தாங்க. 1941 டிசம்பரில் கூடின காங்கிரஸ் செயற்குழு வந்து பார்த்திங்கன்னா என்ன தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்கன்னா, போருக்கு அப்புறமா விடுதலையும் உடனடியாக முக்கிய பிரிவுகளில் அதிகார பகிர்வும் உறுதியளிக்க பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா முன் வந்துச்சு. அதாவது போருக்கு அப்புறமா வந்து இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கறதாகவும் உடனடியாக முக்கியமான பிரிவுகளில் காங்கிரஸுக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்கறதாகவும் வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து பார்த்திங்கன்னா முன் வந்துச்சு. இதனால் நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. அடுத்தது கிரிப்ஸ் வருகை. சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையிலான பிரதிநிதித்துவ குழு மார்ச் 1942 இந்தியா வந்தடைஞ்சிச்சு. கிரிப்ஸ் தூதுக்குழு எப்பொழுது இந்தியா வந்தடைஞ்சிச்சு அப்படின்னா மார்ச் 1942. அப்புறம் சர்ச்சிலுடைய போர்க்கால அமைச்சரவையில் தொழிலாளர் கட்சியின் சார்பில் பங்கு வகித்தது தான் கிரிப்ஸ் தூதுக்குழு மேலே வந்து நம்பிக்கையை வந்து ஏற்படுத்துச்சு. இவங்க வந்து போர்க்கால அமைச்சரவையில் தொழிலாளர் கட்சியின் சார்பில் வந்து இவங்க
பங்கேற்றாங்க சர்ச்சில். அதனால் வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு மேலே வந்து நம்பிக்கையை வந்து ஏற்படுத்துச்சு. இந்தியாவுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் சுயாட்சியை உணர்த்தும் அரசு முறையை நிறுவுதல் அப்படின்னு முன்மொழிஞ்சார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கிரிப்ஸின் முன்மொழிவு வந்து கொடுத்துருக்காங்க. கிரிப்ஸ் டொமினியன் அந்தஸ்தையும் போருக்கு பின் அரசியல் சாசன வரைவு குழுவையும் உருவாக்கத்தை வந்து ஆதரித்தார். அதாவது கிரிப்ஸோட முன்மொழிவு என்னென்னா, கிரிப்ஸ் வந்து டொமினியன் அந்தஸ்தையும் போருக்கு அப்புறமா அரசியல் சாசன வளைவு குழுவை உருவாக்குறதையும் வந்து ஆதரித்தார். அரசியல் சாசன வரைவு குழு மாகாண சபையில் வந்து யார் யாரெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னா, அந்த சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வச்சும் சுதேச அரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் இருந்து நியமிக்கப்பட்டவர்களை வச்சும் தான் இந்த அரசியல் சாசன வரைவு குழு வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு. மேலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் பற்றியும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு மாகாணத்துக்கு புதிய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்க தயக்கம் இருந்துச்சுன்னா, அந்த மாகாணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எதிர்காலத்தை நியமிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசோட தனிப்பட்ட ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்திக்கிறது உரிமை இருக்கிறதா கிரிப்ஸ் முன்மொழிவு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்துச்சு. இதில் ஏதாவது ஒரு மாகாணத்துக்கு வந்து இந்த அரசியல் சாசன வரைவு குழுவை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயக்கம் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் பிரிட்டிஷ் கூட வந்து ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு முன்மொழிவும் கிரிப்ஸ் முன்மொழிவில் வந்து அறிவிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் பழைய வரைவிலிருந்து எந்த ஒரு மாற்றத்தையும் உள்ளடக்கியதா இந்த கிரிப்ஸ் முன்மொழிவு வந்து இல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இதை பற்றி பின்னாடி நேரு வந்து எப்படி குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, நான் முத தடவையாக இந்த வரைவை வந்து படித்தப்போ கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு நேரு வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது கிரிப்ஸின் முன்மொழிவு நிராகரிக்கப்படல் பற்றி பார்க்கலாம். கிரிப்ஸோடைய முன்மொழிவு எப்படி வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று டொமினியன் அந்தஸ்தை பற்றி சொன்னாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சாசன வரைவு குழு, இது ரெண்டை பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க கிரிப்ஸ் தூதுக்குழுவில். இதில் டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறது, டொமினியன் அந்தஸ்து வழங்குறது அப்படிங்கிறது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய குறுகிய நடவடிக்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த டொமினியன் அந்தஸ்தை இது வந்து ஒரு குறுகிய நடவடிக்கை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த அரசியல் சாசன வரைவு குழுவில் பங்கெடுக்கும் சுதேசி அரசாட்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மற்ற மாகாணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இந்த சுதேசி அரசாட்சி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களால் நியமிக்கப்படும் முறையை வந்து காங்கிரஸ் வந்து நிராகரிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி தான் கிரிப்ஸோடைய முன்மொழிவு வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டொமினியன் அந்தஸ்து வழங்குறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த டொமினியன் அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நடவடிக்கை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. மேலும் இந்த அரசியல் சாசன வரைவு குழு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து சுதேசி அரசாட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுதேசி அரசாட்சியில் இருக்க பிரதிநிதிகளை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா அதில் இருக்க உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் மற்ற மாகாணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து இருப்பாங்க. இதனால் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸோடைய முன்மொழிவை நிராகரிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது முத்து துறைமுகம். பேர்ல் ஹார்பர் தாக்கப்பட்ட நேரத்தில் காங்கிரஸ் முன்னிருந்த சவால்களை பற்றி பார்க்கலாம். துவக்கத்திலிருந்தே இந்திய தேசிய காங்கிரஸையும் குறிப்பாக காந்தியடிகளையும் சர்ச்சில் வந்து வெறுப்புணர்வோடையே அணுகி வந்தார். சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய இந்தியாவுடைய பிரதமர், அப்புறம் போரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படின்ற போதும் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போக்கில் வந்து மாற்றம் எதுவும் ஏற்படலை அப்படின்னாலும், இந்த சூழலில் அமெரிக்காவும் சீனாவும் ரொம்பவும் நெருக்கடி கொடுத்துச்சு பிரதமர் சர்ச்சிலுக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலைக்கான எந்த ஒரு உறுதியும் கொடுக்காம பிரிட்டிஷ் அரசு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்தடிச்சிச்சு அப்படின்னா, இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு நாடுகளோட கை கோர்த்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல நெருக்கடி கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அச்சு நாடுகள்லாம் எந்தெந்த நாடுகள் அப்படின்னா ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அச்சு நாடுகள் வந்து சொல்கிறாங்க. ஏன் அச்சு நாடுகள்னு சொல்கிறாங்கன்னா இவங்கள்லாம் பிரிட்டிஷ்க்கு வந்து எதிரிகள், அதனால் இவங்களாம் வந்து அச்சு நாடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் விடுதலைக்கான எந்த ஒரு உறுதியும் கொடுக்காம பிரிட்டிஷ் அரசு வந்து பார்த்திங்கன்னா இழுத்தரிச்சிச்சு. இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்திங்கன்னா அச்சு நாடுகளோட கை கோர்த்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல ரொம்பவும் நெருக்கடி கொடுத்தாரு. ஜெர்மனியிலிருந்து மார்ச் 1942 ஆசாத் ஹிந்த் அப்படின்ற ரேடியோ மூலமாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மக்களை தொடர்பு கொண்டு உரை நிகழ்த்தினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த ரேடியோ மூலமாக தொடர்பு கொண்டு இந்திய மக்களோடு உரை நிகழ்த்தினார் அப்படின்னா ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலமாக. இது எப்போன்னா மார்ச் 1942. இதன் பின்புலத்தில் இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலைக்கான எந்த ஒரு உறுதியும் கொடுக்காம பிரிட்டிஷ் அரசு வந்து இழுத்தடிச்சிச்சு. அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் அச்சு நாடுகளோடு கைகோர்த்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல நெருக்கடி கொடுத்தாரு. அச்சு நாடுகள்லாம் எந்தெந்த நாடை வந்து சொல்கிறாங்கன்னா ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் இந்த நாடுகளை வந்து சொல்கிறாங்க. இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய எதிரிகள். அப்புறம் ஜெர்மனியிலிருந்து மார்ச் 1942 ஆசாத் ஹிந்த் அப்படின்ற ரேடியோ மூலமாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து இந்திய மக்களை தொடர்பு கொண்டு உரை நிகழ்த்தினார். அதே நேரத்தில் காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து தொடங்கினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம். காந்தியடிகள் மே 1942 இந்திய தேசிய காங்கிரஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக தயாரானார். இந்த தடவை பெரும் மக்கள் போராட்டத்தை நடத்துறதுக்கு காந்தியடிகள் வந்து முனைந்தார். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சி ராஜாஜி நேரு வந்து பார்த்தீங்கன்னா தயக்கம் காட்டினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸின் வார்தா கூட்டம். இந்திய தேசிய காங்கிரஸோடைய செயற்குழு வந்து பார்த்தீங்கன்னா வார்தாவில் வந்து சந்திச்சிச்சு. எப்போ சந்திச்சிச்சு அப்படின்னா 1942 ஜூலை 14 வந்து சந்திச்சிச்சு. இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடு தழுவிய சட்டமறுப்பு போராட்டம் வந்து நடத்த தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த தீர்மானத்தை ராஜாஜியும் புலாபாய் தேசாயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கலை, மறுத்தாங்க. அதனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் செயற்குழுவிலிருந்து பதவி துறப்பு செஞ்சாங்க. யார் யாருன்னா ராஜாஜியும் புலாபாய் தேசாயும். நேருவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலைப்பாட்டை தான் கொண்டு இருந்தார். அதாவது இந்த நாடு தழுவிய சட்டமறுப்பு போராட்டம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நேருவும் மறுப்பு தெரிவித்தார். இருந்தாலும் செயற்குழுடைய பெரும்பான்மை முடிவுக்கு வந்து கட்டுப்பட்டார் நேரு. அதாவது காங்கிரஸுடைய வார்தா கூட்டம் வந்து எப்போ நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1942 ஜூலை 14 வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்தில் நாடு தழுவிய சட்டமறுப்பு போராட்டம் வந்து நடத்த தீர்மானிக்கப்பட்டுச்சு. இதில் ராஜாஜியும் புலாபாய் தேசாயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மறுப்பு தெரிவித்து காங்கிரஸ் செயற்குழுவிலிருந்து பதவி துறப்பு செஞ்சுருக்காங்க. நேருவும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டை தான் வந்து கொண்டிருந்தார். இருந்தாலும் செயற்குழுவுடைய பெரும்பான்மை முடிவுக்கு வந்து கட்டுப்பட்டார் நேரு. அடுத்தது செய் அல்லது செத்துமடி என்னும் முழக்கம். கிரிப்ஸ் தூதுக்குழுவோடு ஏற்பட்ட கசப்பான அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளையும் நேருவையும் முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு பிரிட்டிஷ் மேலே வந்து நம்பிக்கை இழக்க வச்சுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா 1942 மே 16 பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை வேணா ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவை கடவுளிடம் விட்டுவிடுங்கள், அது அதீதமான ஒன்றாக இருக்குமானால் அதை இயற்கையின் அராஜக போக்கில் கூட விட்டுவிடுங்கள். இவ்வரையறுக்கப்பட்ட ஒழுங்குமுறை கொண்ட அராஜகம் நீங்கி செல்வதால் முற்றிலும் தறிகெட்டு சீர்கேடு ஏற்பட்டாலும் அந்த ஆபத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னு காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. எப்போ சொன்னார்னா இதை 1942 மே 16 வந்து சொல்லியிருக்காரு. இது வேணும் ஒருத்தர் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. காந்தியடிகள் வந்து பத்திரிகையாளர் முன்னாடி இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை நோக்கி செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லி அவருடைய முடிவை நோக்கிய ஒரு சண்டையாக அவருடைய மறுப்பு இயக்கத்தை வந்து துவங்கினார் காந்தியடிகள். அடுத்தது வெள்ளையனே வெளியேறு போராட்டங்கள். ஆங்கில அரசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தாமதிக்காமல் காந்தியடிகள் உட்பட எல்லா காங்கிரஸ் தலைவர்களையும் 1942 ஆகஸ்ட் 9 அன்னைக்கு அதிகாலையிலே வந்து கைது செஞ்சு சிறையில் அடைச்சிட்டாங்க. இதனால் விடியறதுக்கு முன்னாடி நடந்த இந்த கைது நடவடிக்கையை கண்டிக்கிற வகையில் எல்லா மாகாணத்திலையும் கடையடைப்பும் காவல்துறையினோட வன்முறை மோதலும் வந்து பதிலடியாக தரப்பட்டுச்சு. இந்தியா முழுக்கவும் தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்த போராட்டத்தில் வந்து இறங்கினாங்க. குறிப்பாக ஜாம்ஷெட்பூரில் இருக்க டாடா எஃகு தொழிற்சாலையில் வேலை நிறுத்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1942 ஆகஸ்ட் 20 தொடங்கி 13 நாள் நடைபெற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கே ஜாம்ஷெட்பூரில் இருக்க டாடா எஃகு தொழிற்சாலையில். அப்புறம் அகமதாபாத்துடைய ஜவுளி தொழிற்சாலை ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே வேலை நிறுத்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க. அப்புறம் இந்தியாவில் தொழிற்சாலைகள் கொண்ட எல்லா நகரத்துலேயும் கொஞ்சம் காலமாவது வேலை நிறுத்த போராட்டத்தை வந்து மேற்கொண்டாங்க மக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி வேலை நிறுத்த போராட்டத்தை வந்து மேற்கொண்டாங்கன்னா, காலனி அரசு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் உட்பட எல்லா காங்கிரஸ் தலைவர்களையும் 1942 ஆகஸ்ட் 9 அன்னைக்கு அதிகாலையிலே வந்து கைது செஞ்சு சிறையில் அடைச்சிட்டாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. அடுத்தது அரசாங்கத்தின் மனித தன்மையற்ற அடக்குமுறை. இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா, இதனால் காலனி அரசு வந்து பார்த்தீங்கன்னா கடும் அடக்குமுறை உத்தியை வந்து கையாண்டுச்சு. பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் மூலமாக துப்பாக்கி சூடோ நடத்தப்பட்டுச்சு. எதிர்ப்பை ஒடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இராணுவம் வந்து வரவழைக்கப்பட்டுச்சு.
எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, 57 பட்டாலியன் இராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்பட்டதிலிருந்து நம்ம எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியுது. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விமானப்படையை வச்சு மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலைக்கப்பட்டாங்க. நிலைமையோட தீவிரத்தையும் அதோடைய அழுத்தத்தையும் பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சிலுக்கு விளக்க விளைந்த லிண்ட்லித்கோ பிரபு வந்து பார்த்திங்கன்னா அவர் எதிர்கொண்ட எதிர்ப்பை பற்றி எழுதியிருக்காரு. அதாவது 1857 ஆண்டு புரட்சிக்கு அப்புறம் கவலைக்குள்ள வைக்கும் ஒரு வளர்ச்சி அப்படின்னும், இருந்தாலும் அதன் முக்கியத்துவத்தையும் வீரியத்தையும் இராணுவ காரணங்களுக்காக உலகத்தின் பார்வையிலிருந்து மறைக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது அப்படின்னும் லின்லித்கோ பிரபு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதிர்கொண்ட எதிர்ப்பை பற்றி எழுதியிருக்காரு 1857 ஆண்டு. எதிர்ப்போடைய ஆரம்ப கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தை மையமாக வச்சு தொழிலாளர்களையும் மாணவர்களையும் உள்ளடக்கியதாக இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அடக்கப்பட்டுச்சு. அதோட வந்து போராட்டம் முழுமையடையில. ரெண்டாம் நிலையாக போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலேயும் பரவுச்சு. உணவு தானியங்களோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1948 இருந்து அதே வருஷம் ஆகஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60 புள்ளி அளவில் ஏறினது தான் வெறுப்பு கிளம்புறதுக்கு காரணமாக அமைச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேலும் காங்கிரஸ்குள்ளே இருந்த சோசியலிசவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினருடைய ஆகஸ்ட் 9 நடவடிக்கையில் சிக்காமல் கிராமப்புறத்துக்குள்ளே தலைமறைவாக இருந்து கிராமத்து இளைஞர்களை கொரில்லா நடவடிக்கை மூலமாக வந்து ஒருங்கிணைச்சாங்க. யாருன்னா இந்த சோசியலிசவாதிகள். எப்போன்னா 1942. அடுத்தது கட்ட விழுந்த வன்முறை. இந்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1942 இருந்து தாக்குதல்களையும் அரசின் தொலைத்தொடர்பு வசதிகளான தந்தி கம்பிகளையும் இரும்பு பாதைகளையும் ரயில் நிலையங்களையும் நாசமாக்குறதையும் அரசு அலுவலகத்துக்கு நெருப்பு வைக்கிறதையும் வந்து உத்தியாக கொண்டு வந்துருச்சு இந்த இயக்கம். அப்புறம் புரட்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த பகுதிகளில் தேசியவாத அரசை நிறுவி விட்டதாக சொல்லிக்கிட்டாங்க. இதன் ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வங்காளத்துடைய மினாட்பூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 1944 வரைக்கும் ஏற்பட்டப்பட்டிருந்த தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் அரசை வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது புரட்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த பகுதிகளில் தேசியவாத அரசை வந்து நிறுவிட்டதாக வந்து சொல்லிக்கிட்டாங்க. உதாரணமாக எந்த இடத்த சொல்லியிருக்காங்கன்னா வங்காளத்துடைய மினாட்பூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 1944 வரைக்கும் ஏற்பட்டப்பட்டிருந்த தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் அரசை வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. சதாராவிலையும் ஒரு இணை அரசாங்கம் வந்து செயல்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் சோசியலிசவாதிகளான ஜெயபிரகாஷ் நாராயண், அச்சுத் பட்வர்தன், ஆஷப் அலி, யூசப் மெக்ரலி, இரா மனோகர், லோகியா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கினாங்க. காந்தியடிகள் 1943 பிப்ரவரி 10 வந்து பார்த்திங்கன்னா சிறைச்சாலையில் துவங்கின 21 நாட்கள் உண்ணாவிரதம் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. காந்தியடிகள் 1943 பிப்ரவரி 10 சிறைச்சாலையில் துவங்கின 21 நாட்கள் உண்ணாவிரதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அமைஞ்சு இந்த இயக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வலுவேற்றுச்சு. அடுத்தது இயக்கத்தின் பரவலும் அதன் தீவிரமும். 1943 ஆண்டுடைய முடிவில் கைதானவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோனா 96,836 அப்படின்ற அளவு வந்து எட்டுச்சு. அதே நேரத்தில் காவல்துறையினருடைய துப்பாக்கி சூட்டுக்கு பலியானவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோனா 1060. அப்புறம் அரசருடைய 208 காவல் கண்காணிப்பு நிலையமும் 332 இருப்பு பாதை நிலையமும் 945 அஞ்சல் அலுவலகங்களும் முற்றிலுமாக அழிக்கப்படவும் சேதத்திற்கு உட்படுத்தப்படவும் இயக்க நடவடிக்கைகள்லாம் வந்து காரணமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது 205 காவல்துறை வீரர்களாவது அவங்களுடைய வேலையை விட்டுட்டு புரட்சியாளர்களோட இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆசம்கரின் ஆட்சியாளராக இருந்து புரட்சியாளர்கள் மீது போதுமான அளவுக்கு நடவடிக்கை எடுக்க தவறினதுனால பணி நீக்கம் செய்யப்பட்டார் ஒரு அதிகாரி. யாருன்னா ஆர்கச் நிப்லெட் அப்படிங்கிறவர். ஆர்கச் நிப்லெட் அப்படிங்கிறவர் அவருடைய நாட்குறிப்பில் குறித்து வச்சிருந்த பதிவின்படி அவர் வந்து என்ன குறித்து வச்சுருக்காருன்னா பிரிட்டிஷ்காரங்க காவல்துறையினர் மூலமாக பல கிராமங்களை தீக்கிரையாக்கினதோட பல மைல்களுக்கு அந்த தீயை பரவி விட்டு வெள்ளை பயங்கரத்தை அரங்கேற்றி அடக்குமுறை ஆட்சி அப்படின்ற அளவுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து ஆர்கச் நிப்லெட் வந்து அவருடைய நாட்குறிப்பில் குறித்து வச்சுருக்காரு. அடுத்தது ரகசிய வானொலி ஒலிபரப்பு. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா புரட்சியாளர்களால் வானொலி பயன்படுத்தப்பட்டது தான். பத்திரிகை சுதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா அப்போது முற்றிலுமாக பறிக்கப்பட்டுடுச்சு. இந்த நிலையில் புரட்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பம்பாய் நகரத்தில் ரகசியமாக வானொலி ஒலிபரப்பு முறையை நிறுவினாங்க.
இதோடைய ஒளிபரப்பி டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் நகரத்துடைய நிறைய பல்வேறு பகுதிகளுக்கு இடம் மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரகசிய வானொலி ஒளிபரப்புக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா உஷா மேத்தா. ரகசிய வானொலி ஒளிபரப்புக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா உஷா மேத்தா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரகசிய வானொலி ஒளிபரப்பு வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ் வரைக்கும் கேட்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், சோசியலிசவாதிகள், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இப்படின்னு எல்லாத்துடைய பங்களிப்பையும் உள்ளடக்கியது தான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் யார் யாருடைய பங்களிப்பை உள்ளடக்கியதுன்னா காங்கிரஸ், சோசியலிசவாதிகள், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இது எல்லாத்துடைய பங்களிப்பையும் உள்ளடக்கியது தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அடுத்தது காந்தியடிகளின் விடுதலை. உடல்நலம் சார்ந்த காரணங்களுக்காக காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா 1944 மே 6 சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். விடுவிக்கப்பட்ட பிறகு காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை வந்து மேற்கொண்டார். காந்தியடிகள் எப்போ வந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்னா 1944 மே 6 வந்து விடுவிக்கப்பட்டார். ஏன்னா உடல்நலம் சார்ந்த காரணங்களுக்காக விடுவிக்கப்பட்டார். லின்லித்கோ பிரபுக்கு அப்புறமா யார் வந்து அரச பிரதிநிதியாக பதவியேற்றாங்க அப்படின்னா ஆர்கிபால்ட் வேவல் பிரபு அப்படிங்கிறவர். எப்போ வந்து பதவியேற்றார் அப்படின்னா அக்டோபர் 1943 வந்து பதவியேற்றார். ஆர்கிபால்ட் வேவல் பிரபு பதவியேற்றி என்ன பண்ணார்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சுற்றுக்கு வந்து தயாரானார். இதனால் தெளிவாக வெளிப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்துகிறத தவிர பிரிட்டிஷ்காரங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறது தான். ஆர்கிபால்ட் வேவல் பிரபு எப்போ வந்து அரச பிரதிநிதியாக அதாவது வைஸ்ராயா பதவியேற்றார்னா அக்டோபர் 1943 யாருக்கு அப்புறம்னா லின்லித்கோ பிரபுக்கு அப்புறமா. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் இந்திய தேசிய இராணுவமும் பிரிட்டிஷ் பேரரசுக்கு உட்பட்ட மலேசியா, பர்மா இந்த மாதிரியான தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரு பெரும் இந்திய படை வந்து இருந்துச்சு. இந்த படையால் ஜப்பானிய படைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈடு கொடுத்து நிற்க முடியல. தென்கிழக்கு ஆசியாவில் நிலை கொண்டிருந்த பிரிட்டிஷ் இந்திய படைகளுடைய அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருந்த படை வீரர்களை போர் கைதிகளை விட்டுட்டு அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க. யாருன்னா பிரிட்டிஷ் இந்திய படைகளுடைய அதிகாரிகள். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்துடன் போஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அடுத்தது மலேசியாவில் இந்த மாதிரி கைவிடப்பட்ட பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்துடைய அதிகாரியான கேப்டன் மோகன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானியர்களுடைய உதவியை கேட்டார். அவங்களும் அதில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கண்டாங்க. ஜப்பானும் சீனாவில் அவங்களுடைய காலனியை வந்து நிறுவ முனைஞ்சதை ஒழிய இந்தியாவை பெரிதாக பொருட்படுத்தலை ஜப்பான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜப்பானின் கட்டுப்பாட்டில் இருந்த போர்க்கைதிகள் எல்லாருமே மோகன் சிங்குடைய தலைமையின் கீழே வந்து விடப்பட்டிருந்தாங்க. ஜப்பானிடம் சிங்கப்பூர் விழுந்ததுனால மேலும் பல போர்க்கைதிகள் வந்து உருவானதில் மோகன் சிங்குடைய கட்டுப்பாட்டில் இருந்த வீரர்களுடைய எண்ணிக்கை 45,000 அப்படின்ற அளவு வந்து எட்டுச்சு. இவங்களில் இருந்து 40,000 பேரை மோகன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து 1942 இறுதியில் இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் வந்து பலப்படுத்தினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய தேசிய இராணுவத்தை யார் உருவாக்கி அதை பலப்படுத்தினாங்கன்னா மோகன் சிங். எப்போன்னா 1942 இறுதியில் 40,000 பேரை வந்து தேர்ந்தெடுத்து இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் வந்து பலப்படுத்தினார். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1943 ஜூலை 2 சுபாஷ் சந்திரபோஸ் சிங்கப்பூர் போய் சேர்ந்தார். அங்கிருந்து டோக்கியோ போய் பிரதமர் டோஜோவை வந்து சந்தித்தார் சுபாஷ் சந்திரபோஸ். ஆனால் இந்தியாவை ஆக்கிரமிக்கிற எண்ணம் ஜப்பானுக்கு இல்லை அப்படின்னு ஜப்பானிய அரசர் டோஜோ வந்து அறிவித்தார். அதனால் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு திரும்பி 1943 அக்டோபர் 21 சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை வந்து ஏற்படுத்தினார். சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை எப்போ ஏற்படுத்தினார் அப்படின்னா 1943 அக்டோபர் 21 இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த தற்காலிக அரசு பிரிட்டன் மீது பிற நேச நாடுகள் மீதும் போர் அறிவிப்பு செஞ்சிச்சு இந்த தற்காலிக அரசு. அடுத்தது போஸும் இந்திய தேசிய இராணுவமும். போஸ் இராணுவம் சாராத சாதாரண மக்களையும் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைச்சதோட பெண்களுக்கான ஒரு படைப்பிரிவையும் வந்து ஏற்படுத்தினார் சுபாஷ் சந்திரபோஸ். மருத்துவராக பணியாற்றி வர சென்னையை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரரான அம்மு சுவாமிநாதனுடைய மகளுமான டாக்டர் லட்சுமி ராணி ஜான்சி அப்படின்ற படைப்பிரிவுக்கு வந்து தலைமையேற்றார். ராணி ஜான்சி அப்படின்ற படைப்பிரிவுக்கு யார் வந்து தலைமையேற்றாங்கன்னா டாக்டர் லட்சுமி வந்து பதவியேற்றிருக்காங்க. சுபாஷ் சந்திரபோஸ் 1944 ஜூலை 6 அவருடைய ஆசாத் ஹிந்த்
ரேடியோ மூலமா ரங்கூன்ல இருந்து காந்தியடிகளை நோக்கிய ஒரு உரையை வந்து ஆற்றினாரு சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் ஹிந்த் அப்படின்ற ரேடியோ மூலம் எப்போ வந்து அவருடைய உரையை ஆற்றினார்னா 1944 ஜூலை 6ல. சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை தேசத்தின் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் கடைசி விடுதலை போருக்கு காந்தியடிகளுடைய ஆசியை வந்து கேட்டார் சுபாஷ் சந்திர போஸ். அப்புறம் இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வங்காள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உட்பட எல்லா பதவியிலிருந்தும் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1939 விடுவிக்கப்பட்டார். அவருக்கு ஆதரவு திரட்டி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்பையிலிருந்து சுபாஷ் சந்திர போஸ். இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே 1940 ஜூலை 3 அன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டார். மேற்கொண்டு ஐரோப்பியாவில் தொடர்ந்து நடந்த போரில் ஜெர்மனி தான் வெல்லும் அப்படின்னு போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருந்தார். போஸ் வந்து அச்சு நாடுகளோட கைகோப்பதன் மூலமாக இந்தியா சுதந்திரம் பெறும் அப்படின்ற யோசனையை வந்து வளர்த்திருந்தார். கல்கத்தாவிலிருந்து அப்புறம் 1941 ஜனவரி 16-17 நள்ளிரவில் போஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு காபூல் அப்புறம் சோவியத் நாடு வழியாக ஒரு இத்தாலிய கடவு சீட்டை வச்சுக்கிட்டு மார்ச் மாதத்தின் கடைசியில் பெர்லின் சென்று சேர்ந்தார் சுபாஷ் சந்திர போஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் சந்திச்சாருன்னா ஹிட்லரையும் கோயாபாஸையும் வந்து சந்திச்சார் சுபாஷ் சந்திர போஸ். ரெண்டு தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கலை, ரெண்டு பேரும் சரியாக வந்து ஆதரவு கொடுக்கலைன்னாலும் ஆசாத் ஹிந்த் அப்படின்ற ரேடியோவை உருவாக்க அனுமதி வழங்கினாங்க ரெண்டு பேரும் சுபாஷ் சந்திர போஸுக்கு. ஹிட்லரையும் அவருக்கு நெருக்கமான அரசியல் தலைவர்களையும் சந்தித்த போதும் போஸால் பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்க முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது போரில் அச்சு நாடுகளோடு இந்திய தேசிய இராணுவம். இம்பால நோக்குன ஜப்பான் படைகளின் நகர்வில் ஷா நவாஸால் வழிநடத்தப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்துடைய ஒரு பிரிவும் வந்து அதில் பங்கெடுத்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடந்துச்சுன்னா அச்சு நாடுகளும் ஜப்பானிய படைகளும் பின்னடைவை சந்தித்து கொண்டிருந்த 1944 பிற்பகுதியில் வந்து நடந்துச்சு இதுன்னு சொல்லியிருக்காங்க. இம்பால கைப்பற்ற முயற்சியில் ஜப்பான் வெற்றி பெற முடியாததை தொடர்ந்து 1945 நடுவில் அது பிரிட்டிஷ் படைகள்கிட்ட வந்து சரணடைஞ்சிச்சு. அதாவது இம்பால கைப்பற்ற முயற்சியில் ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற முடியல, அதனால 1945 நடுவில் பிரிட்டிஷ் படைகள்கிட்ட வந்து சரணடைஞ்சிச்சு ஜப்பான் படைகள். கைது செய்யப்பட்ட ஷா நவாஸ் மீது அவரோடு இருந்த வீரர்கள் மீதும் ராஜ துரோக குற்றம் வந்து சுமத்தப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை. டெல்லியோடைய செங்கோட்டையில் இந்திய தேசிய இராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட விசாரணையில் இந்திய தேசிய காங்கிரஸ் அதோடைய மிக சிறந்த சட்ட நிபுணர்களை வச்சு அவங்க சார்பாக வாதாடிச்சு. இந்திய வரலாற்றில் சிறப்பான ஒரு அம்சம்னு சொல்கிறாங்க இதை. காந்தியடிகளுடைய குரலுக்கு இசைந்து ஒத்துழையாமை இயக்கத்துடைய பின்புலத்தில் ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சட்ட பணிகளை வந்து திறந்தார். எப்போன்னா 1920 ஆரம்பத்தில். அப்புறமா நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அவருடைய கருப்பு அங்கியை அணிஞ்சிக்கிட்டு இந்திய தேசிய இராணுவ வீரர்களுடைய சார்பில் வழக்கில் ஆஜரானார் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுடைய குரலுக்கு இசைஞ்சு ஒத்துழையாமை இயக்கத்தில் அரசு பணிகளை வந்து திறந்தார். எப்போன்னா 1920. அதுக்கப்புறமா நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா அவருடைய கருப்பு அங்கியை அணிஞ்சிக்கிட்டு இந்திய தேசிய இராணுவ வீரர்களுடைய சார்பில் வழக்கில் ஆஜரானார் நேரு. அப்புறம் இந்திய அரசியல் சட்டம் 1935 கீழே தேர்தல் வரதா இருந்தாலும் இந்த கூட்டத்தில் ஓட்டு கேட்கறத விட பெரும்பாலும் இந்திய தேசிய இராணுவ விசாரணையை பற்றி தான் பேசப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலனி ஆட்சியாளர்கள் ஆங்கில அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷா நவாஸ் கான், பி கே ஷகல் மற்றும் ஜிஎஸ் தில்லான் இந்த மாதிரியான இந்திய தேசிய இராணுவத்துடைய 3 முக்கிய அதிகாரிகளை பிரித்து விசாரணை நடத்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார் யாருன்னா இந்த படத்தில் இருக்கவங்க தான் ஷா நவாஸ் கான், பி கே ஷகல் அப்புறம் ஜிஎஸ் தில்லான். இவங்க 3 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விசாரணை வந்து நடத்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காலனி ஆட்சி. அப்புறம் இந்த 3 அதிகாரிகளை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக எல்லா அரசியல் கருத்து பிரிவினைகளும் ஊரணியின் கீழ் வர வழி ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார் யாருன்னா முஸ்லீம் லீக், சிரோமணி அகாலித்தளம் அப்புறம் இந்து மகாசபை இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கருத்து பிரிவினைகளால் பிரிஞ்சிருந்தாங்க. இந்த 3 அதிகாரிகளை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக எல்லா அரசியல் கருத்து பிரிவினைகளும் ஒரு குழுவின் கீழே வந்து வர வழி ஏற்பட்டுச்சு. அது வரைக்கும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலிருந்து அவங்கள தனிமைப்படுத்தி வச்சிருந்த முஸ்லீம் லீக், சிரோமணி அகாலித்தளம் அப்புறம் இந்து மகாசபை
இந்த மாதிரியான அமைப்புகள் எதிர்ப்பு கூட்டங்களில் வந்து கலந்துக்க துவங்கியதோட சிறைப்பட்ட வீரர்களுடைய வழக்கு செலவுக்காக நீதியும் திரட்டினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விசாரணை நீதிமன்றம் ஷகால் தில்லான் ஷா நவாஸ் இவங்களுடைய குற்றத்தை வந்து உறுதிப்படுத்துச்சு. விசாரணை நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஷகால் தில்லான் ஷா நவாஸ் கான் இவங்களுடைய குற்றத்தை வந்து உறுதிப்படுத்தினாலும் முப்படைகளுடைய தளபதி கமாண்டர் இன் சீஃப் இவங்களுடைய தண்டனையை வந்து குறைச்சதோட 1946 ஜனவரி 6 இவங்கள வந்து விடுதலை செஞ்சார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யார்? முப்படைகளின் தளபதி. இந்திய தேசிய இராணுவத்துடைய விசாரணை பிப்ரவரி 1946 இந்திய தேசிய இயக்கத்தை இன்னொரு முக்கியமான நிகழ்வுக்கு எடுத்து சென்றுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன அந்த நிகழ்வுனா, ராயல் இந்திய கடற்படையின் மாலுமிகள் கழகக்கூடிய வந்து தூக்குனாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்போனா 1946 பிப்ரவரியில் ராயல் இந்திய கடற்படையின் கழகம் HMIS தல்வார் அப்படின்ற போர்க்கப்பலில் மாலுமியாக பணியாற்றிய பிசி தத் அப்படிங்கிறவர் அந்த கப்பலுடைய பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு எழுதினார்னு சொல்லியிருக்காங்க. HMIS தல்வார் அப்படின்ற போர்க்கப்பலில் மாலுமியாக பணியாற்றியவர் யாருன்னா பிசி தத். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த HMIS தல்வார் அப்படின்ற போர்க்கப்பலில் பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு எழுதினார்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ப்ராக்கெட்டில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்கிலத்தில் ரேட்டிங் அப்படின்னு வழங்கப்பட்ட இந்த பதவி பெயர் தான் பல்வேறுபட்ட போர்க்கப்பல்லையும் ராயல் இந்திய கடற்படையுடைய போர்க்கப்பல்லையும் பணியாற்றிய மாலுமிகளை குறிப்பதான் அமைஞ்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரேட்டிங் அப்படின்ற இந்த ஆங்கில சொல் எதை வந்து குறிக்கிறதா அமைஞ்சிருக்கு அப்படின்னா, போர்க்கப்பல்களில் பணியாற்றிய மாலுமிகளை குறிக்கிறதா அமைஞ்சது இந்த ரேட்டிங் அப்படின்ற ஆங்கில சொல். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரேட்டிங் அப்படிங்கிறது இப்போ நிறைய ஆப்ஸ்லையும் சரி எதுலேயும் சரி நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டு கேட்டு நமக்கு வந்து அதை பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. இதில் ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கப்பல்லையும் ராயல் இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்லையும் பணியாற்றிய மாலுமிகளை குறிக்கிறதா அமைஞ்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரேட்டிங் அப்படின்ற ஆங்கில சொல். அப்புறம் இந்த கப்பலில் மாலுமியாக பணியாற்றின 1100 மாலுமிகள் உடனடியாக போராட்டத்தில் வந்து இறங்கினாங்க. எது எதுக்குன்னா, ஆங்கிலேய அதிகாரிகளுடைய நிறவெறியையும் மோசமான உணவு வழங்கப்பட்டமையையும் பிற தரக்குறைவான செயல்பாடுகளையும் மாலுமிகள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக எதிர்த்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாலுமிகள் வந்து பார்த்தீங்கன்னா 1100 பேர் உடனடியாக போராட்டத்தில் வந்து இறங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிசி தத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, பிசி தத்துடைய கைது நடவடிக்கை 1946 பிப்ரவரி 18 வந்து பிடித்து கிளம்பிய கழகத்துக்கு உந்து விசையாக அமைந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிசி தத்தை எப்போ வந்து கைது செஞ்சுருக்காங்கன்னா 1946 பிப்ரவரி 18 வந்து கைது செஞ்சுருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் கோடை கொத்தாலத்தில் பணியில் இருந்த மாலுமிகள் அதிக எண்ணிக்கையில் கழகத்தில் வந்து இணைஞ்சாங்க. இணைஞ்சதோட பம்பாய் நகர வாகனங்களில் வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வலம் வந்த மாதிரியே காங்கிரஸ் கொடியை வந்து கையில் ஏஞ்சிக்கிட்டு அசைக்கவும் செஞ்சு அப்புறம் பிரிட்டிஷ்க்கு எதிராக விரோத கூச்சல்களை எழுப்பி ஆற வரைக்கவும் செஞ்சாங்க மாலுமிகள்லாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கப்பல் தான் வந்து பாருங்கள் ராயல் இந்திய கடற்படையின் கழகம் வந்து கொடுத்துருக்காங்க இதில். அப்புறம் பம்பாயுடைய கழக செய்தி கராச்சியை அடைஞ்சதும் பிப்ரவரி 19 HMIS இந்துஸ்தான் கப்பலின் மாலுமிகளும் கராச்சியில் நிறுத்தி வச்சிருந்த மற்ற மாலுமிகளும் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தை வந்து துவக்கினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பம்பாயுடைய கழக செய்தி கராச்சியை வந்து அடைஞ்சதும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19 HMIS இந்துஸ்தான் கப்பலுடைய மாலுமிகளும் கராச்சியில் நிறுத்தி வச்சிருந்த மற்ற கப்பல்களுடைய மாலுமிகளும் போராட்டத்தில் வந்து இறங்கினாங்க. போராட்ட அலை கடற்படை முழுவதும் வந்து பரவனதுனால 78 கப்பல்லையும் கரை சார்ந்த பணியிடங்கள்லையும் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கரையில் நிறுத்தி வச்சு அங்கே வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த கரை சார்ந்த பணியிடங்கள்லையும் இருந்த 20,000 மாலுமிகள் 1946 பிப்ரவரி 18 அப்புறமா போராட்டத்தில் வந்து இறங்கினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மாலுமிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக பம்பாய் பூனா கல்கத்தா ஜேசூர் அம்பாலா நகரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராயல் இந்திய விமானப்படை ஊழியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் வந்து இறங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜபல்பூரில் நிலை கொண்டிருந்த இந்திய இராணுவ சிப்பாய்களும் வந்து போராட்டத்தில் இறங்கினாங்க. யாருக்கு ஆதரவாக? ராயல் இந்திய கடற்படை கழகம் மாலுமிகளுடைய கழகம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுடைய கழகத்துக்கு ஆதரவாக அம்பாலா நகரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராயல் இந்திய விமானப்படை ஊழியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் வந்து இறங்கினாங்க. எந்தெந்த இடத்துல இருந்த விமானப்படை ஊழியர்கள்னு பாருங்கள், பம்பாய் பூனா கல்கத்தா ஜெசூர் அப்புறம் அம்பாலா இந்த நகரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராயல் இந்திய விமானப்படை ஊழியர்கள். அப்புறம் ஜபல்பூரில் இருந்த
இந்திய இராணுவ சிப்பாய்களும் வந்து போராட்டத்தில் இறங்கினாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட மாலுமிகள் பல்வேறு துறைமுகங்கள்லேயும் கப்பல் முகட்டுலேயும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்புறம் முஸ்லீம் லீக் இவங்க எல்லா கொடிகளையும் ஒரு சேர காட்டி போராட்டத்தில் வந்து இறங்கினாங்க, போராட்டம் வந்து செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே காலனி அரசு, இது எல்லாத்தையும் காலனி அரசு வந்து பார்த்தீங்கன்னா கடும் அடக்குமுறையை வெளிப்படுத்தி தான் வந்து எதிர்கொண்டுச்சு. அப்புறம் பம்பாய், கல்கத்தா, மதராஸ் நகரங்களில் தொழிற்சங்க போராட்டங்கள் மாலுமிகளுக்கு ஆதரவாக வெளிப்பட்டாலும் இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் நீடிக்க முடியாதனால இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மாலுமிகள் சரணடைய வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பம்பாய் நகரத்தில் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா கலகத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிகளை வந்து மேற்கொண்டார். யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். எது எப்படியா இருந்தாலும் ராயல் இந்திய கடற்படை கழகம் வந்து பார்த்தீங்கன்னா மாலுமிகளுடைய போராட்டம் இந்திய தேசிய இயக்க வரலாற்றிலேயே ஒரு உன்னதமான பக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட விடுதலை போராட்டத்தின் கடைசி அத்தியாயமாகவும் திகழுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ராயல் இந்திய கடற்படையுடைய மாலுமிகளுடைய போராட்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ராஜாஜியின் முன்மொழிவும் வேவல் திட்டமும். தனிநாடு கோரிக்கை. முஸ்லீம் லீக் மார்ச் 1940 நிறைவேற்றிய லாகூர் தீர்மானத்தின்படி, லாகூர் தீர்மானம் எப்போ நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா மார்ச் 1940 நிறைவேற்றப்பட்டுச்சு. ஏன்னா இந்தியாவில் இஸ்லாமியர் சிறுபான்மையினர் அப்படின்ற நிலையிலிருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி நாடு அப்படின்ற நம்பிக்கைக்கு மாறிட்டாங்க முஸ்லீம் லீக். அதனால் மார்ச் 1940 லாகூர் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த தீர்மானத்தின்படி ஒரு தனி நாடு அப்படின்ற நம்பிக்கைக்கு முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டாங்க. அந்த சமயத்துடைய ஒரே பிரதிநிதியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா. இங்கே பாக்ஸில் பாருங்கள், அந்த லாகூர் தீர்மானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த தீர்மானத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. மார்ச் 23, 1940 நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பின்வருமாறு கூறுகிறது. என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பூகோள ரீதியில் பூமி அடிப்படையில் தொடர்ச்சியாக அமையப்பட்ட பகுதிகள் பிரிக்கப்படும், தேவைக்கேற்ப இந்தியாவின் வடமேற்கிலும் கிழக்கு பகுதியிலையும் எண்ணிக்கை அளவில் இஸ்லாமிய பெரும்பான்மையினர் இருப்பது மாதிரியான பகுதிகளை உருவாக்கி இது எல்லாத்தையும் இணைச்சி தன்னாட்சியும் இறையாண்மையும் கொண்டவையாக மாற்றி அதிலிருந்து ஒரு தனி நாட்டை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்மானம். மூலம் வந்து சுமித் சர்க்கார் மாடர்ன் இந்தியா 1885-1947, பியர்சன் 2018. எந்த பக்கத்தில் வந்து இதை குறிப்பிட்டிருக்காங்கன்னா பக்கம் 324, பியர்சன் 2018ன்ற புக்கில் பக்கம் 324 வந்து குறிப்பிட்டிருக்கு. இது மார்ச் 23, 1940 நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இது. இதை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி திட்டம், சிஆர் ஃபார்முலா. 1944 ஏப்ரலில் காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேர் வந்து சிறையில் இருந்த நிலையில், ஜெயிலில் இருந்த நிலையில் சுமூகமான முடிவை எடுக்கிறதுக்காக ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்மொழிவு தீர்மானத்தை வந்து வழங்கினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து ராஜாஜி ஒரு முன்மொழிவு தீர்மானத்தை வழங்கினார்னா 1944 ஏப்ரலில் வந்து வழங்கினார். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள் பலர் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்தாங்க. இதனால் ஒரு சுமூகமான முடிவை எடுக்கிற நிலையில் ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்மொழிவு தீர்மானத்தை வழங்கினார். அந்த என்னென்ன தீர்மானம் அப்படிங்கிறது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். போருக்கு பின்பு, போருக்கு அப்புறமா ஒரு ஆணையத்தின் மூலமாக, ஒரு ஆணையம் அமைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆணையத்தின் மூலமாக இஸ்லாமியர்கள் முழு பெரும்பான்மையினர் வாழும் தொடர் மாவட்டங்களை பிரித்தெடுத்து, அதாவது அந்த மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் அதிக பேர் வாழ்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாவட்டங்களை வந்து பிரித்தெடுத்து அங்கே வயது தகுதி அடைந்தோரை, அதாவது ஓட்டு போட தகுதி அடைந்தவங்க பார்த்தீங்களா 18 வயது நிரம்பியவங்களை கொண்டு வாக்கெடுப்பு நடத்தி பாகிஸ்தான் உருவாக்கம் பற்றின முடிவை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது ஒரு வேளை ஓட்டெடுப்பின் முடிவில் பிரிவினை உறுதி செஞ்சப்பட்டுட்டா, அதாவது ஏன் ஓட்டெடுக்கப்படுறாங்க அப்படின்னா பிரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக, இந்த மாதிரி ஓட்டெடுப்பின் முடிவில் பிரிவினை வந்து உறுதி செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா அதி முக்கிய பணிகளான பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு இது எல்லாத்தையும் பொதுவில் செயல்படுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்துதல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முக்கிய பணி எது? பாதுகாப்பு, இந்த தொலைத்தொடர்பு இதெல்லாத்தையும் காமனாக பொதுவாக வந்து செயல்படுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் எல்லையில் அமையப்பெற்ற மாவட்டங்களுக்கு இரு இறையாண்மை கொண்ட நாடுகளில் ஏதோ ஒன்றில் சேர்ந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்பட வேண்டும், அதாவது
ரெண்டு நாடுகளை வந்து பிரிச்சுட்டாங்கன்னா அந்த எல்லையில் இருக்க மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவட்டத்துக்கு பாகிஸ்தானோடையோ இல்லை இந்தியாவோடையோ ரெண்டு இறையாண்மை கொண்ட ரெண்டு நாடுகளில் ஏதோ ஒரு ஒன்றில் வந்து சேர்ந்துக்க வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த எல்லையில் பார்டரில் இருக்க மாவட்டங்களுக்கு. அப்புறம் இந்த திட்டங்கள் யாவும் முழுமையான அதிகார மாற்றம் ஏற்பட்ட பின் செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஆங்கில ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றதுக்கு அப்புறமா இந்த திட்டங்கள் எல்லாமே முழுமையான அதிகார மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா செயல்முறைக்கு கொண்டு வரணும். ஆங்கில ஆட்சியிலிருந்து விடுபட்டு விடுதலை ஆன பிறகு தான் இதெல்லாம் வந்து செயல்முறைக்கு கொண்டு வர வேணும் அப்படின்னு வந்து ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்மொழிவு தீர்மானத்தை வந்து வழங்கியிருக்காரு. எப்போன்னா 1944 ஏப்ரலில். அப்புறம் காந்தியடிகள் ஜூலை 1944 சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ராஜாஜியோடைய திட்டத்தை அடிப்படையாக வச்சு ஜின்னாவோட காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு முன் வந்தார். எப்போன்னா ஜூலை 1944. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படலை. அடுத்தது வேவல் திட்டம். வேவல் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1945 பேச்சுவார்த்தை நடத்த சிம்லா மாநாட்டை வந்து கூட்டினாரு. சிம்லா மாநாட்டை யார் கூட்டினாங்க அப்படின்னா வேவல் பிரபு வந்து கூட்டினாரு. எப்போ கூட்டினாருனா ஜூன் 1945 வந்து கூட்டினாரு. ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அந்த சமயம் காங்கிரஸ் தலைவராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்லா மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மார்ச் 1945 லண்டன் சென்ற வேவல் பிரபு. வேவல் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா சிம்லா மாநாட்டை ஜூன் 1945 வந்து கூட்டினார். இவர் வந்து லண்டன் போனது வந்து மார்ச் 1945. லண்டன் சென்ற வேவல் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் கிட்ட போருக்கு அப்புறமா எழுற நெருக்கடியை சமாளிக்க காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் இணைச்சி ஆட்சி அமைக்க ஒப்புதல் வாங்கினார். பிரதமர் சர்ச்சில் இருக்கார் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில், அவர்கிட்ட போருக்கு அப்புறம் எழுற நெருக்கடியை சமாளிக்க காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் இணைச்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஒப்புதல் வாங்கினார் வேவல் பிரபு. எப்போன்னா மார்ச் 1945. அப்புறம் அனைத்து கட்சி பின்புலத்திலும் தலைவர்களை தேர்ந்து, அதாவது முஸ்லீம் லீக், காங்கிரஸ் இந்த மாதிரி அனைத்து கட்சி பின்புலத்திலையும் தலைவர்களை வந்து தேர்ந்தெடுத்து, அதுலேயும் குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்களுடைய தலைவர்களை அவங்களுடைய முன்பாகவே அரசு பிரதிநிதி வைத்த முன்மொழிவின்படி, வேவல் பிரபு வைத்த முன்மொழிவின்படி அரசு பிரதிநிதி முப்படைகளின் தளபதி கமாண்டர் இன் சீஃப் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க முன்னாடி இந்தியாவின் சாதி இந்துக்கள் அப்புறம் முஸ்லீம்கள் இவங்களுக்கு சம அளவில் பிரதிநிதித்துவமும் பட்டியல் இனங்களுக்கு அப்படின்னு தனி பிரதிநிதித்துவமும் வழங்கி புது அரசியல் சாசனம் பற்றிய உரையாடலை துவங்க வந்து திட்டமிடப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த முன்மொழிவு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் திருப்திகரமாக இல்லை. தீர்மானம் அப்படிங்கிறது எட்டப்படாமலேயே ஜூன் 25 ஜூலை 14 வரைக்கும் நடந்த சிம்லா மாநாடு முடிவடைஞ்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிம்லா மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா 1945 ஜூன் 25 ஜூலை 14 வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பாருங்கள், இதுதான் வந்து சிம்லா மாநாடு 1945. அப்புறம் முஸ்லீம்களின் தேசிய அடையாளமானது 1940 லாகூர் தீர்மானத்துலேயும் 1945 சிம்லா மாநாட்டுக்கும் அப்புறமா முழுமை பெற்று அதோடைய ஒரே நாயகராக ஜின்னா வந்து உறுதியாக நின்னாருன்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லீம்களுடைய தேசிய அடையாளம் அப்படிங்கிறது 1940 லாகூர் தீர்மானத்துக்கும் 1945 சிம்லா மாநாட்டுக்கும் அப்புறமா முழுமை அடைஞ்சு அதோடைய ஒரே நாயகனாக யார் இருந்தாங்கன்னா முகமது அலி ஜின்னா வந்து இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் ஏப்ரல் 1946 நடந்த முஸ்லீம் லீக்குடைய சட்டசபை உறுப்பினர்கள் மாநாட்டில் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு தனி நாடு அப்படின்னு வர்ணிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க, முடிவெடுக்கப்பட்டுச்சு. டெல்லியில் ஏப்ரல் 1946 நடந்த முஸ்லீம் லீக்குடைய சட்டசபை உறுப்பினர்கள் மாநாட்டில் பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு தனி நாடு அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. முதல் தடவையாக அதன் பூகோள வரையறையும், அதாவது முதல் தடவையாக இந்தியா பாகிஸ்தான் அந்த எல்லை வரையறை இருக்குது பார்த்தீங்களா, எல்லையை பிரிப்பாங்கள்ல, அந்த மேப்பையும் வெளிப்படுத்தின முஸ்லீம் லீக் வடகிழக்கில் வங்காளத்தையும் எப்படி வந்து பிரிச்சுருக்காங்க பாருங்கள். முஸ்லீம் லீக் வந்து வடகிழக்கில் வங்காளத்தையும் அசாமை மாதிரி வடமேற்கில் பஞ்சாப், வடமேற்கு எல்லை மாகாணம் சிந்து பலுசிஸ்தான் இந்த ஆகிய முஸ்லீம் மக்கள் தொகை அதிகம் கொண்ட பகுதிகளை வந்து சுட்டி காட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த பூகோள
பூகோள வரையறை, அந்த மேப்பு, எல்லையை வந்து பிரிச்சிருக்காங்களா அந்த மேப்பு, இதை வந்து அப்போதைய காங்கிரஸ் தலைவரான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து இயக்கம் சார்ந்த முழு விடுதலை பெற ஒருங்கிணைந்த இந்தியாவை தான் ஆதரிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விடுதலை பெறத்துக்கு ஒருங்கிணைந்த இந்தியாவை தான் ஆதரிக்கும்னு சொல்லி இந்த மாதிரி தனி நாடு அப்படின்ற கோரிக்கையை நிராகரித்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து பார்த்தீங்கன்னா இதை நிராகரிச்சிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 1945 ஜூன்ல இருந்து ஜூலை மாதம் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. இது வந்து சிம்லா மாநாட்டை ஒட்டி வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி இழந்துட்டார். அவர் பதவி இழந்த பிறகு அவருடைய பொறுப்பில் தொழிலாளர் கட்சியை சார்ந்த கிளெமண்ட் அட்லி வந்து பதவிக்கு வந்தார். கிளெமண்ட் அட்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தார். யாருக்கு அப்புறம்னா சர்ச்சிலுக்கு அப்புறமா. அப்புறம் பிரிட்டிஷ் பிரதமரான அட்லி வந்து பார்த்தீங்கன்னா விடுதலையை வந்து உறுதி செஞ்சுட்டாரு. அவர் வந்து விடுதலையை உறுதி செஞ்சதோட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விடுதலைக்கான நடைமுறைகள் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கிறதா அறிவிச்சிருக்காரு பிரிட்டிஷ் பிரதமர் கிளெமண்ட் அட்லி. மவுண்ட்பேட்டன் திட்டம். முதல்ல நம்ம அமைச்சரவை தூதுக்குழு பற்றி பார்க்கலாம். இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறமா அமைச்சரவை தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. இந்திய நாட்டுக்குன்னு இந்தியாவுக்குன்னு நியமிக்கப்பட்ட அரசு செயலர் யாருன்னா சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ், இவங்களை உறுப்பினர்களாக கொண்ட அமைச்சரவை தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துச்சு. எப்போ வந்துச்சு அப்படின்னா மார்ச் 1946. அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா மார்ச் 1946 வந்துச்சு. யார் யாரெல்லாம் வந்து இந்த அமைச்சரவை தூதுக்குழு உறுப்பினர்களாக கொண்டு இருக்கு அப்படின்னா சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ், இவங்களை உறுப்பினர்களாக கொண்ட அமைச்சரவை தூதுக்குழு தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. இவங்க ஏன் வந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க அப்படின்னா, முழு அதிகார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான அரசை உருவாக்க தான் வந்து இந்த அமைச்சரவை தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துச்சு மார்ச் 1946. இந்த தூதுக்குழு என்னத்தை வந்து முன்மொழிஞ்சிச்சு, என்னத்தை வந்து சொல்லிச்சு அப்படின்னா, மாகாணங்கள்லையும் சுதேச அரசாட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்கள்லையும், சுதேச அரசாட்சிக்கு உட்பட்ட பகுதிகள்லையும், மாகாணம்னா மும்பை மாகாணம், மதராஸ் மாகாணம், இந்த மாதிரி மாகாணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாகாணத்துலேயும் அங்கங்கெல்லாம் சுதேச அரசுகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அரசுக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் நடத்தி அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வச்சு தான் சுதந்திர இந்தியாவுக்கான அரசியல் சாசனத்தை உருவாக்கலாம் அப்படின்னு இந்த அமைச்சரவை தூதுக்குழு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிச்சு, அதாவது முன்மொழிஞ்சிச்சு. இந்த நேரத்தில் இந்திய பிரிவினை பற்றிய சிந்தனைகள், இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பற்றின எந்த ஒரு பேச்சும் வந்து இதில் அடிபடலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதுக்கு மாறாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, வடகிழக்கு அப்புறம் வடமேற்கு மாகாணங்களில் முஸ்லீம் லீக்குடைய செல்வாக்கை நிறுத்துகிற வகையில் கூட்டாட்சி மாதிரியான ஒரு அமைப்பும், இந்தியாவுடைய மற்ற பகுதிகளை காங்கிரஸ் நிர்வகிக்கிற மாதிரியும் யோசனை வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பற்றி எந்த ஒரு பேச்சும் அடிபடலை. அதுக்கு மாறாக என்ன பண்ணாங்கன்னா, வடகிழக்கு அப்புறம் வடமேற்கு மாகாணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே முஸ்லீம் லீக்குடைய செல்வாக்கை நிறுத்துகிற வகையில் கூட்டாட்சி மாதிரியான ஒரு அமைப்பும், இந்தியாவுடைய மற்ற பகுதியில் காங்கிரஸ் வந்து நிர்வகிக்கிற மாதிரி ஒரு யோசனை வந்து முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 1946 ஜூன் 6 ஜின்னா வந்து ஒப்புதல் அளித்தார். ஓகே சொன்னார் ஜின்னா. அப்புறம் இதை பற்றி 1946 ஜூலை 7 கூடின அனைத்து இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் பேசின நேரு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அமைச்சரவை தூதுக்குழுவுடைய முன்மொழிவை வந்து ஏற்றுக்கிறதா தெரியப்படுத்தினார் ஜவஹர்லால் நேரு. ஆனால் இதுக்கப்புறமா 1946 ஜூலை 29 பேசின ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழுவுடைய முன்மொழிவை நிராகரிக்கிறதா அறிவிச்சிட்டாரு. அதாவது ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1946 ஜூன் 6 வந்து இந்த முன்மொழிவை, அமைச்சரவை தூதுக்குழுவுடைய முன்மொழிவை வந்து ஒப்புதல் அளித்தார், ஓகே சொன்னார். ஆனால் 1946 ஜூலை 29 ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் இந்த முன்மொழிவை, அமைச்சரவை தூதுக்குழுவுடைய முன்மொழிவை நிராகரிக்கிறதா சொல்லிட்டாரு முகமது அலி ஜின்னா. 1946 ஜூன் 15 அரச பிரதிநிதி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இடைக்கால அரசை நடத்துறதுக்கு 14 பேருக்கு வந்து அழைப்பு விடுத்தார். எப்போனா இது 1946 ஜூன் 15 ஜின்னா வந்து முன்மொழிவை மறுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1946 ஜூலை 29. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 1946 ஜூன் 15 அரச பிரதிநிதி இடைக்கால அரசை நடத்துறதுக்காக 14 பேருக்கு வந்து அழைப்பு விடுத்தார். அப்படி அழைக்கப்பட்டவர்களில் காங்கிரஸ் சார்பாக வந்திருக்காங்க, முஸ்லீம் லீக் சார்பாகவும்,
சீக்கியர்கள் சார்பாக, பார்சிகளுடைய சார்பில், ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பில், அப்புறம் இந்திய கிறிஸ்துவர் சார்பாகவும் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டாங்க. முதல்ல காங்கிரஸ் சார்பாக யார் யாரெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டாங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி, அப்புறம் ஹரி கிருஷ்ண மக்தப், இவங்க வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் சார்பாக வந்து அழைப்பு விடுக்கப்பட்டாங்க. அப்புறம் முஸ்லீம் லீக் சார்பாக யார் யாரெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டாங்க அப்படின்னா, முகமது அலி ஜின்னா, லியாகத் அலி கான், முகமது இஸ்மாயில் கான், அப்புறம் குவாஜா சர் நிஜாமுதீன், அப்புறம் அப்துல் ரப் நிஸ்தர், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டாங்க. அப்புறம் சீக்கியர்கள் சார்பாக யார் யாருனா, சர்தார் பல்தேவ் சிங்கு, அப்புறம் பாசிகள் சார்பில் சர் என்பி இன்ஜினியரும், ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பாக ஜெகஜீவன் ராமும், இந்திய கிறிஸ்தவர்கள் சார்பாக ஜான் மத்தாயும் வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுக்கப்பட்டாங்க. எதுக்காகனா, அரச பிரதிநிதி வந்து இடைக்கால அரசு நடத்துறதுக்கு 14 பேருக்கு வந்து அழைப்பு விடுத்தாரு. காங்கிரஸ் சார்பாகவும், முஸ்லீம் லீக் சார்பாகவும், சீக்கியர்கள் சார்பாகவும், பாசிகள் சார்பிலையும், ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பிலையும், இந்திய கிறிஸ்தவர்கள் சார்பிலையும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுக்கப்பட்டாங்க. அப்புறம் இடைக்கால குழுவில் பங்கெடுக்க அவங்களுக்கு வழங்கப்பட்ட, அதாவது காங்கிரஸுக்கு வழங்கப்பட்ட 5 இடங்களில் ஒன்றுக்கு ஜாகிர் ஹுசைன் பேரை காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்மொழிஞ்சிச்சு. இதுக்கு 1946 ஜூலை 29 முஸ்லீம் லீக் எதிர்ப்பு தெரிவித்ததோட அவங்க சட்டசபையில் பங்கெடுக்கலை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதாவது ஜின்னா வந்து சொன்னாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, 1946 ஜூலை 29 முன்மொழிவை வந்து மறுத்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுக்காக தான். இடைக்கால குழுவில் பங்கெடுக்க அவங்களுக்கு வழங்கப்பட்ட 5 இடங்களில், காங்கிரஸுக்கு வழங்கப்பட்ட 5 இடங்களில் ஒன்றுக்கு ஜாகிர் ஹுசைன் பேரை வந்து காங்கிரஸ் வந்து முன்மொழிஞ்சிச்சு. இதுக்கு 1946 ஜூலை 29 முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்ததோட அவங்க சட்டசபையில் பங்கெடுக்க போகிறதில்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அரச பிரதிநிதி 1946 ஆகஸ்ட் 12 அன்னைக்கு அவர் வந்து காங்கிரஸ் தலைவர் நேருவை கூப்பிட்டு இடைக்கால அரசை உருவாக்க போகிறதா தெரிவித்தார். நேருவோடு கலந்தாலோசித்ததுக்கு அப்புறமா 1946 ஆகஸ்ட் 25 இடைக்கால அரசுடைய 12 உறுப்பினர்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டுச்சு. அவங்க யார் யாருன்னா, நேரு உள்பட வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ஆஷப் அலி, ராஜாஜி, சரத் சந்திர போஸ், ஜான் மத்தாய், சர்தார் பல்தேவ் சிங், சர் ஷாஃப்த் அகமது கான், ஜெகஜீவன் ராம், சையது அலி ஜாகிர், அப்புறம் குவார்ஜி ஹொர்முஸ்ஜி பாபா, இவங்க எல்லாமே. மேலும் 2 இஸ்லாமியர்களுடைய பெயர் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இந்துக்கள், 3 முஸ்லிம்கள், பட்டியல் இனம் இந்திய கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், இவங்களில் இருந்து தலா ஒரு நபர் அப்படின்ற அடிப்படையில் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஹரிகிருஷ்ண மக்தப்பின் இடத்துல சர்தார் சந்திர போஸ் வந்து நியமிக்கப்பட்டார். அதே மாதிரி பார்சி இனத்தில் என்பி இன்ஜினியர் இடத்துல குவார்ஜி ஹொர்முஸ்ஜி பாபா வந்து நியமிக்கப்பட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் லீக் ஒதுக்கப்பட்ட இடத்துல காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உறுப்பினர்களை நியமிச்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் முஸ்லீம் லீக் ஒதுக்கப்பட்ட இடத்துல காங்கிரஸ் வந்து அவங்களுடைய உறுப்பினர்களை வந்து நியமித்தாங்க. அவங்க யார் யாருன்னா, ஆஷப் அலி, ஜாபர் அகமது கான், அப்புறம் சையது அலி ஜாகிர், இவங்கள வந்து காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து நியமித்தாங்க. ஏன்னா முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா 3 இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு, 5 வந்து இந்துக்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா நேரடி நடவடிக்கை செயலில் இறங்கிறதுக்காக இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்துச்சு. எப்போன்னா 1946 ஆகஸ்ட் 16 முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை செயலில் இறங்க எப்பொழுது அழைப்பு விடுத்துச்சு அப்படின்னா 1946 ஆகஸ்ட் 16 இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்கத்தாவிலையும் டெல்லி உட்பட மற்ற பகுதிகளிலையும் கலவரம் வந்து வெடிச்சிச்சு. ஒரு சில சீடர்களை கூட்டுக்கிட்டு காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவை வந்தடைஞ்சு அங்கே போலிகாத்தா அப்படின்ற ரொம்பவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதியில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வீட்டில் வந்து தங்க முடிவு செஞ்சார் காந்தியடிகள். டெல்லியில் வீடுகளை இழந்த இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக முகாம்களை வந்து தங்க வைக்கப்பட்டாங்க. எந்த இடத்துலனா புராண கிளா அப்படின்ற பழைய கோட்டை மாதிரியான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தங்க வைக்கப்பட்டாங்க டெல்லியில் வீடுகளை இழந்த இஸ்லாமியர்கள். அப்புறம் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியை வந்தடைஞ்சார். எப்போன்னா 1946 செப்டம்பர் 9 அங்கே வந்தடைஞ்ச பிறகு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இஸ்லாமியர்களும் இந்தியர்கள் தான், அதனால் அவர்களை பாதுகாப்பது இந்திய அரசின் பொறுப்பு தான் அப்படின்னு வலியுறுத்திய அப்புறம் தான் டெல்லியின் அதிகார மட்டம் அவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி கழிவறை வசதியும் வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நேரு இடைக்கால அரசுக்கு தலைமை ஏற்றிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேருவும் மற்ற 11 நபர்களும் 1946 செப்டம்பர் 2 வந்து பதவியேற்றாங்க.
அதாவது காந்தியடிகள் வந்து 1946 செப்டம்பர் 9 வந்து டெல்லிக்கு வந்தடைஞ்சு இந்த மாதிரி வந்து சொன்னார்னு சொல்லியிருக்காங்க. நேரு வந்து அந்த சமயம் இடைக்கால அரசுக்கு வந்து தலைமை ஏற்றிருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். நேருவும் மற்ற 11 பேரும் எப்போ வந்து பதவியேற்றாங்கன்னா 1946 செப்டம்பர் 2 வந்து பதவியேற்றாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு இனக்கலவரம் வெடிச்சு கிளம்பியது. அது பம்பாயையும் அகமதாபாத்தையும் வந்து கடுமையாக தாக்குச்சு. எப்போன்னா நேருவும் மற்ற 11 நபர்களும் 1946 செப்டம்பர் 2 வந்து பதவியேற்றாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா ஒரு இனக்கலவரம் வெடிச்சிச்சு எங்கன்னா பம்பாயிலையும் அகமதாபாத்லையும். இது வந்து கடுமையாக தாக்குச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வேவல் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சுற்று பேச்சு வார்த்தையை நடத்தி நேருவோடைய ஆலோசனையை கேட்டுட்டு மறுபடியும் முஸ்லீம் லீக்கை இடைக்கால அரசில் பங்கெடுக்க அழைப்பு விடுத்தாரு வேவல் பிரபு. ஆனால் முஸ்லீம் லீக் அவருடைய அழைப்பை ஏற்றாலும், வேவல் பிரபுடைய அழைப்பை முஸ்லீம் லீக் வந்து ஏற்றாலும், ஜின்னா அமைச்சரவையில் பங்கெடுக்க மறுத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இடைக்கால அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா 1946 அக்டோபர் 26 மறுசீரமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இடைக்கால அமைச்சரவை எப்பொழுது மறுசீரமைக்கப்பட்டதுன்னா 1946 அக்டோபர் 26 மறுசீரமைக்கப்பட்டுச்சு. எப்படின்னா முஸ்லீம் லீக் சார்பில் பங்கு பெற்றவங்க யாருன்னா லியாகத் அலிகான், ஐஐ சுந்திரிகர், ஏஆர் நிஸ்தர், கசன்பர் அலிகான், அப்புறம் ஜோகேந்திரநாத் மண்டல் இவங்க வந்து பங்கேற்றாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2 ஆகஸ்ட் 1946 நடந்த தேர்தலில் 210க்கு 199 பொது இடங்களை பெற்று பெரும் வெற்றியை குவிச்சிச்சு காங்கிரஸ். அதே மாதிரி முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் நன்கு வெற்றி பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர் அணியில் வந்து பார்த்தீங்கன்னா 76 இடங்கள் வந்து இருந்துச்சு. இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த இடங்களில் ஒன்று நீங்களாக 76 இடங்களை முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சட்டசபையில் பங்கெடுக்கிறதுக்கு முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிச்சு. அதனால் 1946 டிசம்பர் 9 கூடிய முதல் சட்டசபையில் 207 உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி வந்து பார்த்தீங்கன்னா 1947 பிப்ரவரி 20 பாராளுமன்றத்தில் அறிக்கையை வந்து வெளியிட்டார். அந்த அறிக்கையின்படி என்ன சொல்லியிருக்காருன்னா பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி இந்தியாவுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு வழி ஏற்படுத்துகிற வகையில் பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1948 இந்தியாவை விட்டு வெளியேறதுல தீர்மானமாக இருப்பதை பற்றி உறுதி செய்யப்பட்டுச்சு. எப்போன்னா 1947 பிப்ரவரி 20. அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ஜூன் 1948 இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் வந்து முழுமையாக வெளியேறிடும் அப்படின்னு பாராளுமன்றத்தில் பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்லியிருக்காரு. அப்புறம் வேவல் பிரபு 1947 மார்ச் 22 அரச பிரதிநிதி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அப்புறம் அந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து நியமிக்கப்பட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. மவுண்ட் பேட்டன் பிரபு எப்போ வந்து அரச பிரதிநிதியாக வைசிராயாக வந்து நியமிக்கப்பட்டார்னா 1947 மார்ச் 22 வந்து நியமிக்கப்பட்டார். வேவல் பிரபு அரச பிரதிநிதி பொறுப்பிலிருந்து எப்போ வந்து விடுவிக்கப்பட்டார்னு கேட்டாலும் 1947 மார்ச் 22 விடுவிக்கப்பட்டார். அடுத்தது மவுண்ட் பேட்டன் திட்டம். மவுண்ட் பேட்டன் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை ஏற்படுத்த ஒரு தெளிவான திட்டத்தை வந்து வச்சிருந்தார். அதன்படி என்ன அந்த திட்டம் அப்படின்னா பஞ்சாப்பை மேற்கு கிழக்காக பிரிக்கிறதும் மேற்கு பகுதி வந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும், கிழக்கு பகுதி இந்தியாவுக்கு அப்படின்னும். அதே மாதிரி வங்காளத்தை பிரிக்கும்போது வங்காளத்துடைய மேற்கு பகுதி வந்து இந்தியாவுக்கும் கிழக்கு பகுதி வந்து பாகிஸ்தானுக்கும் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. காங்கிரஸுடைய செயற்குழு 1947 மே 1 இந்திய பிரிவினை திட்டத்துக்கு உடன்படுறதா மவுண்ட் பேட்டன் கிட்ட வந்து தெரிவிச்சிருக்கு. எப்போன்னா 1947 மே 1 மவுண்ட் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு ஒரு தெளிவான திட்டத்தை வந்து வச்சுருந்தாரு. அதன்படி என்ன திட்டம்னா பஞ்சாப்பை மேற்கு கிழக்காக பிரிக்கிறது, மேற்கு பகுதி பாகிஸ்தான், கிழக்கு பகுதி இந்தியாவுக்கு அப்படின்னும். அதே மாதிரி வங்காளத்தை வந்து பிரிக்கும்போது மேற்கு பகுதி இந்தியாவுக்குனும் கிழக்கு பகுதி பாகிஸ்தான் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காரு மவுண்ட் பேட்டன் பிரபு. அப்புறம் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1947 மே 1 இந்த பிரிவினையை வந்து ஏற்றுக்கிறதா மவுண்ட் பேட்டன் கிட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து லண்டன் சென்று திரும்பிய அரசு பிரதிநிதி அதாவது மவுண்ட் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரிவினைக்கான வரையறையை வெளியிட்டதோட பிரிட்டிஷார் குறித்த தேதிக்கு முன்பாகவே, அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜூன் 1948 இந்தியாவை விட்டு வெளியேறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குறித்த தேதிக்கு முன்னாடியே 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விட்டு மொத்தத்தில் விலக விரும்புகிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. எப்போன்னா மவுண்ட் பேட்டன் வந்து லண்டனுக்கு போயிட்டு திரும்பினப்போ அவர் வந்து அறிவித்த அன்றிலிருந்து, அதாவது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விட்டு
மொத்தத்தில் விலக விரும்பதா வந்து தெரிவித்தாங்க. அவங்க அறிவித்த அன்னையிலிருந்து 11 வாரங்கள் தான் இந்திய விடுதலைக்கு வந்து மீதி பாக்கி இருந்தது. அனைத்து இந்திய காங்கிரஸ் குழு வந்து பார்த்தீங்கன்னா 1947 ஜூன் 15 கூடினப்போ கோவிந்த் பல்லப்பந்த் இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை வந்து முன்னெடுக்க அது வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அனைத்து இந்திய காங்கிரஸ் குழு வந்து பார்த்தீங்கன்னா 1947 ஜூன் 15 வந்து கூடுச்சு. அப்போ கோவிந்த் பல்லப்பந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பிரிவினைக்கான தீர்மானத்தை வந்து முன்னெடுத்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரிவினை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பல கொந்தளிப்பான சம்பவங்கள் மார்ச் 1946லேருந்து 1947 ஆகஸ்ட் 15 வரையிலான காலத்தில் நடந்தேறியதில் அமைச்சரவை தூதுக்குழு வந்து நியமிக்கப்பட்டமை, இடைக்கால அரசின் உருவாக்கம், சட்டமன்றத்தின் தோற்றம், காங்கிரசுக்கும் முஸ்லீம் லீகுக்கும் இடையே ஏற்பட்ட பிளவு, நாட்டின் பிரிவினைக்கும் இறுதியாக விடுதலைக்கு வந்து இட்டு சென்றமை, இது எல்லாமே மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. எது இதெல்லாம் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு நியமிக்கப்பட்டது, இடைக்கால அரசின் உருவாக்கம், சட்டமன்றத்தின் தோற்றம், காங்கிரசுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிளவு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் பிரிவினைக்கும் இறுதியாக விடுதலைக்கும் வந்து எடுத்து சென்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புக் பேக் குவஷன்ஸ். தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது அப்படின்னா அக்டோபர் 17 1940. தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியதுன்னா அக்டோபர் 17 1940. ரெண்டாவது கேள்வி, பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்து முஸ்லீம் கலவரம் வந்து பார்த்தீங்கன்னா நவகாளி அப்படின்ற இடத்துல நடந்துச்சு. இந்து முஸ்லீம் கலவரம் வந்து நவகாளி. ஆகஸ்ட் கொடை வந்து பார்த்தீங்கன்னா லின்லித்கோ பிரபு. ஆகஸ்ட் கொடை வந்து லின்லித்கோ பிரபு. பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னா கோவிந்த் பல்லப்பந்த். பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் வந்து கோவிந்த் பல்லப்பந்த். இந்திய தேசிய இராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா மோகன்சிங். மோகன்சிங் தான் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குனார். இந்திய தேசிய இராணுவம் மோகன்சிங். இந்து முஸ்லீம் கலவரம் வந்து நவகாளி. ஆகஸ்ட் கொடை வந்து லின்லித்கோ பிரபு. பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் வந்து கோவிந்த் பல்லப்பந்த். இந்திய தேசிய இராணுவம் மோகன்சிங். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ 4 3 2 1. அடுத்தது மூணாவது கேள்வி, கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வருகை தந்தது அப்படின்னா லின்லித்கோ பிரபு. கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்ததுன்னா லின்லித்கோ பிரபு. இன்னொன்று இருக்குது, அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவுக்கு எப்பொழுது வருகை தந்தது அப்படின்னா அது வந்து வேவல் பிரபுவோடைய பீரியடில். அது வந்து பார்த்தீங்கன்னா 1946. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து வந்தது 1942. கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வருகை தந்தது அப்படின்னா லின்லித்கோ பிரபு. அடுத்தது நாலாவது கேள்வி, பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. அமெரிக்க குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி ரூஸ்வெல்ட். அமெரிக்க குடியரசுத் தலைவர் எஃப்டி ரூஸ்வெல்ட். சீன குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷியாங்கே ஷேக். சீன குடியரசுத் தலைவர் ஷியாங்கே ஷேக். பிரிட்டிஷ் பிரதமர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில். பிரிட்டிஷ் பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில். ஜப்பான் பிரதமர் வந்து டோஜோ. அமெரிக்க குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி ரூஸ்வெல்ட். சீன குடியரசுத் தலைவர் ஷியாங்கே ஷேக். பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில். ஜப்பான் பிரதமர் வந்து டோஜோ. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ 4 3 2 1. அடுத்தது அஞ்சாவது கேள்வி, சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னா 1939. சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார்னா 1939. அடுத்தது ஆறாவது கேள்வி, மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அடுத்தது ஏழாவது கேள்வி, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் இரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா உஷா மேத்தா. ஏழாவது கேள்வி, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் இரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யாருன்னா உஷா மேத்தா. அடுத்தது எட்டாவது கேள்வி, இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி,
1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார் அப்படின்னா லின்லித்கோ பிரபு. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யாருன்னா லின்லித்கோ பிரபு. அடுத்தது 10வது கேள்வி. கூற்று: வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை. காரணம் வந்து அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. 10 கூற்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை. காரணம் வந்து அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியது. கூற்று வந்து பார்த்தீங்கன்னா தவறு ஆனால் காரணம் சரி. 11வது கேள்வி. இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது அப்படின்னா ஜப்பான். இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது அப்படின்னா ஜப்பான். அடுத்தது 12வது கேள்வி. இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவினரின் பெயர் டேஸ் ஆகும்னா ஜான்சி ராணி படைப்பிரிவு. இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் டேஸ் ஆகும்னா ஜான்சி ராணி படைப்பிரிவு. அடுத்தது 13வது கேள்வி. சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு ஏற்படுத்தினார் அப்படின்னா சிங்கப்பூரில். சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு ஏற்படுத்தினார்னா சிங்கப்பூர். 14வது கேள்வி. இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது அப்படின்னா செங்கோட்டை புதுதில்லியில். இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றதுன்னா புதுதில்லியில் செங்கோட்டையில் வந்து நடைபெற்றது. அடுத்தது 15வது கேள்வி. 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யாருன்னா வேவல் பிரபு. 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யாருன்னா வேவல் பிரபு. அடுத்தது 16வது கேள்வி. 1946 இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில். 1946 இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேரு. இடைக்கால அரசாங்கத்துக்கு ஜவஹர்லால் நேரு எப்போ வந்து பதவி ஏற்றுக்கிட்டாருன்னா 1946 செப்டம்பர் 2ல. அடுத்தது 17வது கேள்வி. சரியான வரிசையில் அமைத்து விடையை தேர்வு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே 4 வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கால வரிசைப்படி எழுதணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல். இந்திய தேசிய இராணுவம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1942ல. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி திட்டம் எப்போன்னா 1944. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை, இது எப்போன்னா 1945. ராயல் இந்திய கடற்படை கழகம் வந்து பார்த்தீங்கன்னா 1946. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல், இது வந்து 1942. அடுத்தது ராஜாஜி திட்டம், இது வந்து 1944. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை எப்போ நடந்ததுன்னா 1945. ராயல் இந்திய கடற்படை கழகம் வந்து 1946. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 1, 4, 3, 2. இதுதான் வரிசை. அடுத்தது 18வது கேள்வி. பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆகஸ்ட் கொடை, இது வந்து பார்த்தீங்கன்னா 1940 ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் கொடை வந்து 1940 ஆகஸ்ட் மாதம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம், இது வந்து பார்த்தீங்கன்னா 1940 அக்டோபர் மாதம். ஆகஸ்ட் கொடை வந்து 1940 ஆகஸ்ட்டு, தனிநபர் சத்தியாகிரகம் வந்து அக்டோபர் மாதம் 1940. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை, இது வந்து 1945. அடுத்தது நேரடி நடவடிக்கை நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1946. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் கொடை, அடுத்தது தனிநபர் சத்தியாகிரகம், அடுத்தது இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை, அடுத்தது நேரடி நடவடிக்கை நாள். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ 3, 4, 1, 2. இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது 19வது கேள்வி. இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் அப்படின்னா கிளமண்ட் அட்லி. இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யாருன்னா கிளமண்ட் அட்லி. அடுத்தது 20வது கேள்வி. பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர் அப்படின்னா ஜூன் 1948ல வெளியேறதான் முடிவு செஞ்சாங்க.
பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர்னா ஜூன் 1948. ஆனால் சொன்னதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் 15, 1947லேயே வெளியேறிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள். டொமினியன் அந்தஸ்து அப்படின்னா டொமினியன் ஸ்டேட்டஸ், டொமினியன் அந்தஸ்துனா டொமினியன் ஸ்டேட்டஸ். அச்சு நாடுகள்னா ஆக்சிஸ் பவர்ஸ், அச்சு நாடுகள்னா ஆக்சிஸ் பவர்ஸ். போர்க்கைதிகள்னா பிரிசனர் ஆஃப் வார், போர்க்கைதிகள்னா பிரிசனர்ஸ் ஆஃப் வார். பிரிவினைனா பார்ட்டிஷியன், பிரிவினை பார்ட்டிஷியன். டொமினியன் அந்தஸ்துனா டொமினியன் ஸ்டேட்டஸ், அச்சு நாடுகள்னா ஆக்சிஸ் பவர்ஸ், போர்க்கைதிகள் அப்படின்னா பிரிசனர்ஸ் ஆஃப் வார், பிரிவினை அப்படின்னா பார்ட்டிஷியன். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.